ரெண்டு மங்கள வெண்பாக்களை வந்து நம்ம கடந்த இரு தினங்களாக இந்த லைவ் நேரலையில பார்த்து கொண்டிருந்தோம். இப்போத்திலிருந்து நேரடியாக நாம் வந்து பகவானுடைய உள்ளது நாற்பது நூல் அதுக்குள்ளேயே நம்ம இப்போ செல்ல போகின்றோம். அதுல முதல் பாடல் நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தி புல ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே நாம உரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்ப்படமும் ஆருளியும் அத்தனையும் தானாம் அவன். பகவானுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் வந்து பிராக்டிக்கல்ஸ் மாத்திரம் சொல்லிட்டு விட்டுற மாட்டார், டைரக்ஷன் கொடுப்பார். நீ வந்து எங்க பார்க்கணும், எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு லொகேஷன் சொல்லிடுவார். மொத்த பிரபஞ்சமும் எங்க இருக்கிறது அப்படின்னு அந்த லொகேஷனை சொல்லிடுவார். அப்புறம் அந்த லொகேஷனை அணுகும் வழிமுறையும் அழகா வந்து ஸ்டெப்ஸ் இலக்கணத்தை படைச்சிடுவார். இங்க இருக்கிற சத்வஸ்து என்ன வஸ்துவோ, பொய் வஸ்து சத்வஸ்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அதனுடைய இலக்கணத்தை முதல்ல படைச்சிடுவாரு. அப்புறம் வந்து அதை எங்க பார்க்கணும் அப்படின்றதுக்கு அழகா வந்து நம்மள கைட் பண்ணுவார். அதுதான் வந்து அவருடைய எல்லா செயல்களையும் வந்து அற்புதம். நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தி உள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே நாம உரு சித்திரமும் பார்ப்பவனும் பார்ப்பானும் அப்படின்றது வந்து பார்ப்பவன், அத சேர்படமும் ஆரொளியும் அத்தனையும் தானாம் அவன். அதுதான் முக்கியமான லைன். அத்தனையும் பிரபஞ்சம் அத்தனையுமே எங்க இருக்கு, தன்கிட்டேந்து வருது, தான் தான் அந்த பிரபஞ்சம். தன்னை அன்றி ஏதும் இல்லை, தன்னால் அனைத்தும் அறியப்படுகின்றது, தான் ஒன்றினாலும் அறியப்படாதது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. தன்னால் எல்லாம் அறியப்படுகிறது, தான் ஒன்றினாலும் அறியப்படாது. அறிபடு பொருட்கள் எல்லாம் ஜடப்பொருட்கள். நம்ம மூலத்திலேந்துதான் வந்து சகலமும் வந்து இரட்டை பதிந்த இரட்டை உணர்ச்சிகளே உயிராகவும் வெறும் உணர்ச்சிகளாகவும் நம்ம டீப்பா ஒரு உணர்ச்சியில ஈடுபட்டு இருக்கும் போது உடம்பு பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது. ரொம்ப ஆர்வத்தோட நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஐயோ நீங்க வந்து நீங்க நிக்கிற இடம் வந்து ஒரு துர்நாத்தம் இருக்கிற இடம், அங்க ஒரு சாக்கடை போயிட்டு கொஞ்சம் நகர்ந்து வாங்கும், எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன், ஏதானா இன்ஃபெக்ட் ஆகிட போகுது அப்படின்னு இன்னொருத்தர் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொருள் மேல உணர்ச்சி வயப்பட்டு அஞ்சு கோஷங்களாக வெளிப்பட்டு இருக்கிற இந்த ஸ்தூல தேகம் வரைக்கும் அதுக்கு அந்த உணர்ச்சியே மறைச்சி இடம் பொருள் ஏவல் எல்லாம் தெரியாம பண்ணி நான் வந்து பண்ற சேட்டையெல்லாம் சொல்லி மழாதுங்க. நம்மளா பார்த்து தீத்துண்டா நல்லதுங்க. நம்மளா பார்த்து தீத்துக்கிறதுக்கு குருவனுடைய துணை வந்து இன்றியமையாது. எல்லாம் வந்து வர்த்லெஸ். நல்ல உணர்ச்சி முதற்கூட்டி ஏன் நல்ல உணர்ச்சி கூட வரும். அதனால அடிப்படையிலேயே அவர் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் பாட்டு 40 பாட்டுகள்ல, அதுவும் வந்து இது வந்து அவர் திட்டமிட்டு எழுதல, அவர் மாட்டுக்கு அப்பப்போ எழுதினதெல்லாம் எல்லாம் சேகரிச்சு ரீஆர்டர் பண்ணி ஏதானும் குறைஞ்சதுன்னா இதையும் சேர்த்து 40 ஆக்கிடுங்கன்னு சொல்லிட்டு 40 மொத்த பிரபஞ்ச தத்துவத்தையும் அது வந்து ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த மனித சமுதாயம் எவ்வளவோ பில்லியன் வருடங்களாக தோன்றி இருந்து இறந்து கொண்டிருக்கின்றது. சகலமும் தோன்றி இருந்து மறைகின்றது, ஜடப்பொருட்கள்லாம் தோன்றி இருந்து மறைகின்றது.
அணுக்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அணு முதல் ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் சகலமும் தோன்றி இருந்து போயிட்டே இருக்கு. அது எங்கேந்து வந்து வந்து உற்பத்தி ஆறுது, அது என்ன வஸ்து, அது என்ன இடம் அப்படின்னு ஃபர்ஸ்ட், எப்படி மங்கள வெண்பால உள்ள பொருளை எடுத்து கையில அப்படியே நடுக்கூடத்துல கொண்டு வச்சாரோ, இதுதான் பிரபஞ்ச ரகசியம்னு கொண்டு வச்சாரோ, ஒரு பொருள் இருக்கின்றது. அந்த பொருள் அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆன்மான்னு சொல்லப்படுற தான் அத்தனையும், கடைசியில் என்ன பாருங்க, ஈற்றடிய பாருங்க, அத்தனையும் தானாம் அவன் அப்படின்னு குடிக்கிறார். தானாம் அவன், அத்தனையும் தானாம் அவன். தான் என்ன என்ன ஆங்கிலத்துல வந்து செல்ஃப் சொல்லுவாங்க, ஒன் செல்ஃப், தங்களை, யுவர் செல்ஃப் தான் தங்களை, ஒன் செல்ஃப் ஒருவரை, தன்னைன்றது வந்து மை செல்ஃப், தன்னை, அந்த மாதிரி இந்த செல்ஃப்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து ஆன்மா, ஆத்மா, ஆத்மார்த்தமா சொல்றேன்னா என்ன அர்த்தம், அப்படியே உணர்வு ரூபமாக நான் வந்து சத்தியமாக அறிவுடன் கூடிய, பேரறிவுடன் கூடிய, பேருணர்வுடன் கூடிய, பேர் ஆனந்தத்தோட நான் இதை வந்து உனக்கு சொல்றேன், அதுதான் வந்து ஆத்மார்த்தமா சொல்றேன்ற வார்த்தைக்கு கூட உணர்வு ரூபமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வு, உணர்வுன்றது உள்ள உணர்வு, அது வந்து உணர்ச்சி உணர்வு இல்லை. உணர்ச்சி இதெல்லாம் ஜடம், எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஜட சேர்க்கையினுடைய அடுத்த லேயர், உருமா அடுத்த லேயர். இங்க வந்து சூக்குமமா தான் நம்மளுடைய 24 மணி நேர வாழ்க்கையை நம்ம வாழணும். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளதான் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தமே உள்கடை, கட உள், சரியா? இங்க வந்து பகவான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாரு, நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தியுள. காண்டலால் அப்படின்னா என்ன அர்த்தம், காண்கின்றதால். நாம் என்ற பன்மை, மனித சமுதாயத்தை அத்தனையும் சேர்த்துக்கிறார், ரெப்ரசன்ட் பண்றாரு, அத்தனை மனிதர்களும் காண்கின்றார்கள். எப்படி, நானாவாம் சக்திகள் மூலமாக, நானாவாம் சக்திகளுடைய வெளிப்பாடுகளையும் காண்கின்றார்கள். நானாவாம் சக்திகளே இவர்களை காணும் தொழிலாகவும், கேட்கும் தொழிலாகவும், தொடும் தொழிலாகவும், முகரும் தொழிலாகவும், சுவைக்கும் தொழிலாகவும், சிந்திக்கும் தொழிலாகவும், உணர்ச்சி வசப்பட்டு பஞ்ச விஷயங்கள்ல வந்து என்னுடைய குரூப்பாகவும், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், இத வந்து பெரிய பொதுவுல எல்லாருக்கும் உண்டான ஒரு சயின்ஸா வந்து பகவான் வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தையிலே வைக்கிறது. நாம் உலகம் காண்டலால் அப்படின்னா என்ன, காண வைக்கப்படுகின்றோம், நினைக்க வைக்கப்படுகின்றோம். வைக்கப்படுகின்றோம்னா ஒரு ஃபேனுக்கு தான் சுவிட்ச் போட்டா ஃபேன் சுத்தும், இயக்க வைக்கப்படுகிறது, சுவிட்ச் ஆன் செய்யப்படுவதால் ஃபேனானது இயக்க வைக்கப்படுகிறது, டிவி ஆன் செய்யப்படுவதால் அத்தனை சேனல்களும், அத்தனை சேனல்களும் செட் ஆப் பாக்ஸ் எட்ஜில் வந்து நின்று கொண்டிருக்கின்றது. எந்த நம்பரை போடுறீங்களோ அது வரப்போகுது. அதே போல இந்த பிரபஞ்சமா விரிஞ்சின் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் உதிக்கிற இடம் நாம் காண வைக்கப்படுகின்றோம், நாம் காண வைக்கப்பட்டு கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா என்ன, நீங்கள் கண்டு கொண்டிருப்பது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது, காண்பிக்கப்பட்டதை தவிர நீங்க ஒண்ணு பார்க்கவே முடியாது. காண்பவனுக்குள் சர்வ பிரபஞ்ச காட்சிகளும் ஒலிகளும் வாசனைகளும், அதாவது என்ன, முகரும் வாசனைகளும், அஞ்சு புலன் விஷயங்கள் மாத்திரம் இல்லாமல் செய்திகளாக, அவனுடைய முடிவெடுத்த தீர்மானங்களாக, அறிந்து கொண்ட, தெரிந்து கொண்ட, புரிந்து கொண்ட அளவுகளாக, இந்த மூன்றும், இது அகந்தை வந்து புத்தி மூலமாக புரிதல், மனம் மூலமாக அறிதல் தெரிதல், அந்த அறிதல் கூட அதனுடைய சயின்ஸ் சொல்றாரு.
நீ அறிய வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் மனத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை பற்றி. ஒரு ஒருத்தனுக்கு ஒரு வார்த்தை கேட்ட உடனே ஒரு ஓனர்ஷிப் வந்துடும், புரியுதா? அந்த மாதிரி நான் கேட்டேன், நான் பார்த்தேன், நான் சென்றேன், நான் மறந்தேன், நான் செய்தேன், நான் ஜெயித்தேன், இப்படி எல்லாம் சொல்றதுக்கு அருகதையே இல்லப்பா. அத்தனையும் தானாம் அவன் கடைசி வார்த்தை. திருப்பி அந்த தானம் வந்து நாமே. அதனால்தான் பன்மையில ஆரம்பிச்சு, ஏன்னா 750 கோடி மக்களும் மொத்த 13.7 பில்லியன் வயதாகி இருக்கின்ற இந்த பிரபஞ்சமும் சகலமும் அவன், அத்தனையும் அவன். எப்பேற்பட்ட ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கார் பாருங்க, முதல் சீயுள்ள எல்லாத்தையும், எல்லாத்துக்கும் மூலம் ஒண்ணுதான். எல்லாருக்கும் இது நாள் வரைக்கும் உடம்பெடுத்து வாழ்ந்து இறந்து சென்று இறந்து விட்டவர்கள் அனைவர்களுமே அவர்களுடைய தூக்கமும் இப்பொழுது அவர்கள் இல்லாத நிலையும் இரண்டும் ஒன்று. அவர்கள் இல்லைன்றது சத்தியமே கிடையாது. ஏன்னா இது ஒரு மாயாஜால இயக்கமயமான கர்மமயமான 5 புலன்களாலையும் மனத்தினாலையும் புத்தியினாலையும் பழைய பதிவுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ரீப்ளே, கம்ப்ளீட் ரீப்ளே. இலக்க செட் பண்ணிடுறாரு ஃபர்ஸ்ட் செய்யுள்ள, இங்க எல்லாம் உலவவே உலவாதே, ஒரு நொடிய கூட வேஸ்ட் பண்ணாத. உன்னுடைய நினைப்பு உன்னுடையது அன்று நினைக்க வைக்கப்பட்டிருக்கின்றாய். அந்த நினைக்க வைக்கப்பட்டிருக்கும் தளத்துல அது உற்பத்தி ஆற தருணத்துல அத்தனையும் தானாம் அவன் அங்க நிக்கிறான். அவனுடைய அவனுக்கே சம்பந்தம் இல்லாத இந்த ஜடக்கூட்டங்களுக்குள்ளேயே விதவிதமான தேங்கிய அறிவு நிலைகளில் மனம் என்ற ஒரு பொய்யனை உற்பத்தி செய்து கொள்ளுகின்றது. ஜடப்பொருட்கள் எல்லாம் சேர்ந்து உற்பத்தி செய்ய போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தூங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு யோசனை இல்லை, இது இல்லை. ஆனா விழிப்பு நிலையில நீங்க வந்து ஒரு ஒரு கடைக்கு போட்டு ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு துணி வாங்கணும்னா துணிய தொடுகை உணர்ச்சி தொடுகை உணர்ச்சியால ஃபீல் பண்றது, கண்களால கலர்களை ஃபீல் பண்றது, அதனுடைய ஜொலிப்ப விதவித விதமா புத்தி வந்து அலசுகின்றது. 5 சென்சஸ் முகத்துல இருக்கிற ஞான புலன்கள் தான் வந்து இந்த ஒரு சின்ன செயல்ல ஈடுபட்டிருக்கு. எந்த செயல? ஒரு துடி கணக்கப்படி துணி எடுக்கிறீங்க, துணி எடுக்கிற அந்த தருணத்துல 5 பொறிகளும் 5 புலன் விஷயங்களும் அதை பற்றி அலசி கொண்டிருப்பவன் வந்து ஒருவன் தான். கண்ணு விதவிதமா எடை போட்டு அதுக்குண்டான டேட்டாவை நினைப்புக்கு அனுப்புறது, கை ஒரு விதமா துணியை தொட்டு அதனுடைய சாஃப்ட்னஸ், அது நம்மளுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் விதவிதமா இட போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அதை போட்டுண்டு தோல்ல போட்டுண்டு மேல உடுத்திண்டு அந்த ட்ரையல் ரூமுக்கு போயிட்டு போட்டு பார்த்துட்டு குடும்பத்தினருக்கு காமிக்கிறது, அவர்கள் கண் வழியாக அவர்கள் சொல்லும் சமிக்ஞைகள் மூலமாக இங்கு திருப்தி அடைவதெல்லாம் எல்லாம் பல கட்டுக்கள்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சக்திகள் வந்து வெளியில இயங்கிக் கொண்டிருந்தாலும் உறவுகள் மூலமாகவும் அவர்களுடைய மனங்கள் அவர்களுடைய புலன்களின் எடைபோடுதல்கள் மூலமாகவும் அவர்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற அபிமானங்கள் மூலமாகவும் உங்களுடைய ஆசை மயமான அந்த புடவையையோ அந்த வேட்டி ஏதோ ஒரு உடுப்பையோ ஆணுக்கு தகுந்த உடுப்பையோ எடுப்பதற்கு அவரவர்கள் இச்சை அவரவர்களுடைய சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் மனத்துல இருக்க சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் சென்சிட்டிவிட்டியே இல்லை. ஏன்னா நம்ம மூலத்தை இழந்துட்டோம். மூலத்தை இழந்தா இதான் துணியை தான் தேர்ந்தெடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கும். மெஞ்சி போச்சுன்னா ஹையஸ்ட் நான் வந்து ஒரு செப்பரேட் ஜெட்டு வாங்கி வச்சுக்கலாம். இன்னும் வேற்று கிரகத்துக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்து தனியா ராக்கெட் வாங்கி வச்சுட்டா அவன் தான் இந்த பூமியில பணக்காரன். அட, அந்த பணக்காரனோ ஏழையோ அவன் உற்பத்தி ஆகும் தளம் என்ன, இந்த பூமியின் ரகசியம் என்ன, இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் என்ன, உயிர் என்பது என்ன,
அதை சதா அழுத்து சலித்து எண்ணிக்கொண்டிருக்கும் நினைத்து கொண்டிருக்கும் இந்த புத்தி மனங்களின் இயல்பு என்ன? இதுதான் தத்துவம். அந்த தத்துவத்தினுடைய அட்மோஸ்ட் அந்த சீக்ரெட் எடுத்து சொல்றார். நீ வந்து எல்லாம் இயக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தியுள ஓர் முதலை ஒப்பல் உறுதலையே. இப்ப அஞ்சு சென்சஸ் ஒண்ணு கூடி மனத்துக்கு சொல்லி மனத்துல தர்க்கம் நடக்கும். அங்க மனத்துல வந்து அது வந்து ரெண்டா பிரிஞ்சு இந்த கலர் வாங்கலாமா அது கிட்டத்தட்ட ஒட்டி இந்த கலர் நல்லா இருக்குமா அப்படின்னு நம்மளால டிசைட் பண்ண முடியலன்னா நீ சொல்லேன் நீ சொல்லேன் அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்போம். இப்படியாக மனமும் வந்து பிரிவுபட்டு இருக்கும் போது அங்க குழம்பினவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இருப்பது என்னமோ குழம்பினவன் ஒரு குழம்பினவன் தான். அவனுடைய எண்ண ஓட்டங்களால் அவன் குழம்பினவனா இருக்கானே தவிர விதவிதமான எதிர்மறையான எண்ண ஓட்டங்களால் உணர்ச்சிகளால் குழம்பினவனா இருக்கானே தவிர குழம்பினவன் ஒருத்தந்தான். அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டார், பர்சானிஃபையே பண்ணி சொல்றாரு. பர்சானிஃபைன்னா என்ன, ஒரு ஆளாவே மாத்தி காமிக்கிறார். எதை, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற எல்லையில்லா பேரிருப்ப, எல்லையில்லா பேரறிவ, எல்லையில்லா பேருணர்வ, எல்லாம் அதனுடைய நிழல் கூட்டங்கள் பா. இந்த நிழல் கூட்டங்களை வந்து நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ, இவர்கள் வந்து முதலாளிகள் அல்ல, ஃபேக். உன்னுடைய நான் வந்து அந்த ஆழ்ந்த உறக்க தான் அன்று. இந்த நானில் ஜொலிப்பது எல்லாம் வந்து தான் என்கின்ற தன்னாலேயே அறியப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது கூட என்ன, மனம் மூலமாக, பொது மனம் மூலமாக, காஸ்மிக் மைண்ட் மூலமாக, முழுவதுமாக அனைத்து அனுபவங்களையும் அவரவர்கள் சுவைப்பது போல உண்மையில் சுவைப்பது தான், உண்மையில் தான் என்னுடைய அனுபவம். ஆனால் நான் வந்து பிரிக்கின்றது. அங்கிருந்துதான் வந்து இந்த மனம் என்கின்ற மாயை தத்துவம் செயல்பட கர்ம பிரபஞ்சமாக இயக்க ஆரம்பிக்கின்றது. இது சத்தியமான பொருளா இருந்தா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற தன்னுடைய மெய்யான உண்மை நிலையை, மெய் நிலையை, அந்த நிலையிலேயே அந்த நிலைமயமாகவே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி யாரும் இங்க வாழறது இல்லையே. எல்லாரும் எதுக்கு ஆட்படுகின்றார்கள், தனித்த கர்த்தத்துவம் போல வாசனைகள் ஒண்ணு ஒண்ணு என்ன பண்றது, செப்பரேட் நானா மாறிக்கொண்டிருக்கின்றது. மொத்த லிஸ்ட் பட்டியல் இட்டுட்டார். என்ன பட்டியல் இட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, நாமம் உரு, நாமம்னா ஒலி, உருவம்னா ஃபார்ம், நாம ரூபம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் உங்க உணர்ச்சிக்கு வந்து கிளியரா நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கிட்டு இருந்தீங்க. அப்படி என்ன, ஒரு சேர வந்து நான்ன்ற தன்மை அஞ்சு கோஷ மயமாக தன்னை கற்பனை செய்து கொள்ளுகின்றது. கற்பனை பாவம் எப்படி இருக்கு, அது அப்படியே ஒரு செகண்ட் முன்னாடி அந்த ஸ்மரணை இல்லை. எது, பிரஜையினுடைய ஸ்மரணை இல்லை, பிரஜை உயிர் பிரஜையே இல்லை. ஆனா உயிர் பிரஜையா வரும் பொழுதே நான் என்னவா வருது, அஞ்சு கோஷங்கள், அறியாமை என்கின்ற ஆனந்தமய கோஷம், புத்தியில் எடுத்த தீர்மானங்கள், அனாலிசிஸ், அத்தனையும் ஒவ்வொரு அனுபவங்களுக்கும் துல்லியமாக தேசம், காலம், காலம் மூன்று காலங்களாக, புரியுதா, இரட்டை உணர்ச்சிகள் மொத்த குவியலை போன்று, வாசனை குவியல் அத்தனையும் வந்து நான் வந்து ஃபுல்லா செப்பரேட்டா தன்னை பிரித்து கொள்கின்றது. நம்ம அதுக்குதான் எப்பவுமே சொல்றோம், உள்ள உங்களை பத்தி கூட ஒரு வார்த்தைய காயின் பண்ணிக்காதீங்க. ஒரு வினை ஒரு சொல்ல எந்த ஒரு உணர்ச்சிக்கும் செயலுக்கும் 24/7 கொடுத்து கொள்ளாதீர்கள். ஏனால் நீங்கள் இதுவல்ல, சிந்திக்கும் இயந்திரம் அல்ல,
சிந்திக்க வைக்கப்பட்ட இயந்திரம் அல்ல, புதுசு போல நினைக்க வைக்கப்பட்ட ஒரு காட்சி அல்ல. எல்லாம் பழையது, எல்லாம் பாஸ்ட், எல்லாம் அனுபவித்தவர்களுடைய கன்க்ளூஷன்ஸ். எந்த கன்க்ளூஷனும் உண்மை அல்ல. அது நல்ல கன்க்ளூஷனா இருக்கட்டும், கெட்ட கன்க்ளூஷன். திருப்பி நல்ல கெட்டனாலே ஒரு ஆளுக்கு, மேன்மை கீழ்மைனாலே ஒரு ஆளுக்கு. இப்படி எல்லாம் வந்து உண்மை இல்லை. உண்மை வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற உண்மைன்றது வந்து எண்ணமற்று இருக்கின்றது, உணர்ச்சியற்று இருக்கின்றது. ஆனால் தனக்கு காரணமே இல்லாமல் சர்வ பிரபஞ்சத்துக்கும் தானே காரணமாகவும், பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து ஜட பொருட்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் அனைத்து செல்களுக்கும் மரபணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் அணுக்களுக்கும் அணுத்துகள்களுக்கும் தேசம் காலம் எல்லாத்திலையும் வியாபகமா வந்து தானே வியாபித்திருக்கின்றது, தானே அவைகளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அவைகளில் அவைகளுடைய உத்தேசம் என்ன, ஏன் இப்படி பிரிபடணும்னா அது பிரிக்கவில்லை, அது சாஸ்வதமான பொருள். ஆனால் ஆதனுடைய தன்மையானது அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து ஆகாயத்தில் ஒரு சந்திரன் இருக்கிறது, நீர்நிலைகளில் அவ்வளோ பிரதிபிம்பங்கள், ஆகாயத்தில் ஒரு சூரியன் இருக்கிறது, பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிராப்லையும் வந்து ஒரு சூரியன் முழு வீச்சோட வந்து பிரதிபலிக்கின்றது. அதை போல புதியாத தோன்றாத மறையாத காரணமற்ற தனக்கென ஒரு காரணமற்ற ஒரு பூரணத்துவம் என்பது தேசம் காலம் எதற்கும் அடைபடாமல் ஒரு ஒரு ஃபார்முக்குள்ள அடைபடாமல் குணம் கூறியற்று ஞான பொருளாகவே அன்பு பொருளாகவே பாசப்பொருளாகவே, அதுக்கு கருணையும் அன்பையும் தவிர வேற ஒண்ணுமே தெரியாதுங்க. அது ஒரு பயங்கர பைத்தியம், புரியுதுங்களா? அது ஆட்கொண்டவர்களை வந்து பைத்தியம் ஆகிடும். எப்ப பாரு அது அதையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ரமண மகரிஷிய கூட கேட்கிறாங்க, அவர் அப்படியே அந்த ஜன்னல் வழியா அப்படியே மலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன பாக்குறீங்க ஜன்னல் வழியா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு பகவான் பதில, நான் என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னையேன்றது அத்தனையும் தானாம், தான் என்ற அந்த ஆன்ம பொருள் தான் மலை வானம் எல்லாமுமே. இப்பேற்பட்ட பிரபஞ்ச ஆகாயம், 13.7 பில்லியன் வருடங்கள் வயது கொண்ட இந்த ஆகாயமானது ஆன்ம பொருளில் தான் தஞ்சமடைகின்றது. ஆன்ம பொருளில் தோன்றி அணுக்களாக தோன்றி அணுக்களே வந்து ஆகாயமாக பிரிந்து ஆன்ம பொருளிலேயே வந்து மறைகின்றது. தோற்றம் இருப்பு மறைவு சகலமும் ஆன்ம பொருளிலேயே இருக்கிறதுனால அத்தனையும் அந்த பொருளே. அதை வந்து லிஸ்ட் போடுறார். ஃபர்ஸ்ட் பெயர் கொண்ட வடிவம் கொண்ட ஒரு சித்திரத்தில் வரையப்பட்ட படம் போன்ற ஒரு சினிமால சினிமா போய் பார்க்கறோம்னா சினிமால வந்து அங்க இருக்கிற அது நைட் ஷாட்டா இருக்கட்டும் பகல் ஷாட்டா இருக்கட்டும் ஆகாசம் எல்லாம் அந்த கேப் 3D கேப்போட அந்த வெளிச்சத்தோட அதை உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து அதுல காணப்படுகின்ற அந்த கேரக்டர்ஸ் மேலதான் நம்மளுடைய கவனம் பூராவும் குவிஞ்சு கிடக்கு. ஆனா அதுக்குள்ள பஞ்சபூதங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா நம்ம புத்தியும் நம்ம மனமும் ஸ்டில்லா இருந்து கொண்டு, என்ன ஸ்டில்லா இருந்தாதான் வந்து மனமும் புத்தியும், மனமும் புத்தின்ற தத்துவமே வந்து ஸ்டில்னஸ்ல தான் இயங்கிட்டு இருக்க. ஆக்சுவலா அதனோட அடிப்படை வந்து ஆன்ம பொருள் தான். நீங்க மெய் மறந்து இருப்பீர்கள், உடல் மறந்து சினிமா தியேட்டர்ல அந்த கருவுல அப்படியே. அப்ப வந்து என்ன ஆறுது, நம்ம மனம் அப்படியே என்னமோ நாம் நம்மை, அதாவது நம்மளுடைய நான் மூலமாக தன்னை காண்கின்றவனாக படத்தை கண்டு கொண்டிருக்கின்றவனாக நினைக்க வைக்கப்பட்டு அப்படியே அந்த கேரக்டர் உணர்ச்சிகள் உள்ளெல்லாம் போயிட்டு நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாம் என்னவோ நடந்துகிட்டு இருக்கோம், எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது சைலண்ட் ஸ்பேஸ்ல. உள்ள இருக்கிற இன்னர்மோஸ்ட் சேம்பர் எப்படி இருக்கு,
மௌனமாக இருக்கின்றது, அச்சலமாக ஸ்டில்னஸ் ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட அதுல வந்து நாம ரூபம் கொண்ட சித்திரங்களும் அதை பார்ப்பவனாகிய இவன் காண்பவன் அவன் உபயோகிப்பது அதே நான் மூலம் புத்தியையும் மனத்தையும் அவைகளை ஸ்டில்லாக்கி நான் கூட ஸ்டில்லா இருந்து பரவசப்பட்டு அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றுதல், அது பேர் காணுதல், காணுதல் ப்ராசஸ். சோ காண்பவன், காணுதல், காணப்படுகின்ற காட்சிகள், இது மூன்றுமே உன்னிலிருந்து ஜனிக்கின்றது. உன்னிலிருந்து நீயே உன்னை கண்டு மயங்கிக் கொண்டிருக்கின்றாய். நீயே, நீன்றது என்ன, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த அத்தனையும் தானாம். அவன் தன்னையே விரித்து, நான் மூலமாக விரித்து, ஏன்னா அவன் உடலா குறுகும் பொழுது அவனுடைய அத்தனை சக்திகளும் ஒரு புள்ளியில் வந்து அற்பத்தனத்தில் வந்து ஒடுங்குகின்றது. அற்பத்தனம்னா என்ன அர்த்தம், சிறுமையில சிற்றறிவாக மாறிவிடுகின்றது. ஒரு சிறிய கடவுள்ன்றவன் வந்து பெரிய கர்த்தா, ஆண்டவனம், சகலத்தையும் ஆளுமையால் நிரப்பி கொண்டிருப்பவன், இறைவன், அவன் இறைந்து கிடப்பவன், சகலமாகவும் தேச காலமாக இறைதல்ன்றது ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு. எல்லாம் உருட்டி விடுறான், அதுவும் ஊடகமே இல்லை. அவனை உண்மையாக நீ காண வேண்டுமானால் உன்னுடைய மனம் அழிய வேண்டும், உன்னுடைய புத்தி, இரட்டை உணர்ச்சிகள், தனித்தன்மை எங்கிருந்து உதிக்கின்றது, யாருக்கு உதிக்கின்றது, இந்த தனித்தன்மையால் நானே என்னுடைய உண்மை சூபத்தை மறைத்துக் கொள்ளுகின்றேனே அப்படின்றது ஃபர்ஸ்ட் உணரப்படணும். என்னுடைய தனித்துவம் சதா என் புத்தியில் தோன்றும் என்னுடைய உணர்ச்சிகளாலேயே நானே மறைத்துக் கொண்டிருக்கின்றதே. இப்படி விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் நமக்குள் கனவு கனவாக எழும், அந்த காட்சிகளாக எழும் கனவை காண்பவனாக அவனை வைத்துக் கொண்டு கனவு காட்சிகளை ஸ்தூல தேசத்திலிருந்து பௌதீக உலகத்திலிருந்து எதையும் சாராமல் ஒரு ஈஸ்வர சிருஷ்டி போல இறந்தவர்களுடன் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி சித்தி இங்க நடக்கிறது இல்லை. எங்க, விழிப்பு நிலையில. விழிப்பு நிலையில இறந்தவர் ஒருவரோட நாம் பேசிக் கொண்டிருப்பதில்லை, ஆனால் அங்கே அது சாத்தியப்படுகின்றது. அங்க நினைத்த இடத்தில் நீங்க இருக்கீங்க. உங்க உடம்பு வந்து சென்னையில் தூங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டு அங்க இருக்கிற உறவுகளோட கழித்த சம்பவங்கள் வரும் பொழுது, கனவாக வரும் பொழுது, அந்த இடத்தில் நிதர்சனமாக சித்துக்கள் அனைத்தும் சர்வசாதாரணமாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்க, கனவில். இங்க ஒரு சித்து எங்க, இங்க எல்லாம் வந்து சொத்த, ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் வந்து கிளியரா உங்க ஸ்தூல தேகத்துல நீங்க செய்பவராக மாறிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னா ஆன்ம ஞானம்ன்றது எப்படி இருக்கும் பாருங்க. அதனாலதான் நம்ம சும்மா இருன்றதுதான் நம்மளுடைய ஹையஸ்ட் பிராக்டிஸ். த ஹையஸ்ட்னா என்ன, ஹப்பு. ஒரு மோட்டர்னுடைய ஹப்பு, ஒரு வீலினோட ஹப்பு, ஒரு வண்டியினுடைய, ஒரு பைக், ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்துல போற ரேஸ் பைக்கினுடைய ஹப்பு, அந்த ராடு வந்து சுழலவே சுழலாது, அதன் மேல் சக்கரம் சுழன்று கொண்டிருக்கும். ஆனால் அந்த ஹப்புக்குள்ள அதனுடைய சுழற்சி எல்லாம் அதற்குள் அடக்கம். ஏன்னா ஹப்பு சுழற்சியில இருக்கிற 360 டிகிரியில இருக்கிற ஒவ்வொரு டிகிரிலையும் அது இருந்து கொண்டே இருக்கின்றது. அட் ஆல் பிளேசஸ் அட் ஆல் டைம்ஸ் ஆஸ் ஸ்டில்னஸ் அண்ட் சைலன்ஸ். அதே போல நம்முடைய சாதகமும் வந்து 24 மணி நேர சாதகமும் இருக்கும் விதம் என்ன, செய்யப்பட வேண்டிய விதம் என்ன, செய்பவன்றவன் ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பகவான் சொல்ற மாதிரி இதே உள்ளது 40 பிரகாரமே அப்படியே போவோம். என்ன சொல்றாரு,
உன்னுடைய இயக்கங்கள் எல்லாம் நீ கிடையாது. நாம ரூபம் அவைகளாக விரியும் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் நமக்கு அந்நியமா இல்லை, நம்ம பாக்குறது இல்லை. புரியுதுங்களா? சினிமால நம்ம உட்காந்துருக்கோம், தியேட்டர் அங்க இருக்கா? அந்த மாதிரி கிடையாது. இங்க வந்து உன் மனமே திரை, உன் நானே வந்து அனைத்து கேரக்டர்ஸும் அனைத்து அனுபவங்களையும் உருட்டி ஓடுறது கனவுல ஓடுற மாதிரி. கனவுல எவ்வளவு சத்தியமாக இருந்து கொண்டு இருக்கின்றது அனைத்தும். அதே போல வந்து கனவு போலவே இங்க வந்து விழிப்பு நிலையில் ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை நாம் கற்பித்து அதைவிட பொய்யான கனவு கண்டு கொண்டிருக்கின்றோம் நம்மளுக்கு தெரியாது. ஆழ்ந்த ஆழ்ந்த உறக்கத்துல ஏற்படுகின்ற அந்த கனவுல நீங்க பாத்தீங்கன்னா விழிப்பு நிலையில வந்து நடக்காத அத்தனை சித்து வேலைகளும் அங்க நடக்கின்றது. உங்க உருவம் மாத்திரம் உங்களுக்கு தெரியாது, ஆனா அனுபவங்கள் எல்லாம் ஆட்படுவீர்கள். அப்புறம் வந்து எங்க நினைக்க முடியாத தேசங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக இன்ப கனவுகளாக சித்திக்கும். கால தேச சயின்டிபிக் எல்லைகள் எல்லாம் கடந்து அங்க வந்து சித்திக்கின்றது. இந்த ஒளியின் கம்ப்ளீட்டா அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சிட்ட ஐன்ஸ்டைன் வந்து சிறு வயசில் அவர் ஆட்பட்ட ஒரு கனவு தான் அவருடைய மொத்த ஃபைண்டிங்ஸுக்கும் காரணம்னு சொல்லுவார். அந்த கனவு தான் என்னை வந்து இதெல்லாம் நிரூபிக்க வைத்தது. ஸ்தூல பிரபஞ்சத்தை பற்றி உண்மையில் நான் யார்ன்ற விசாரம் தான் அவங்களுக்குள்ள எல்லாம் போயிருக்கு. அதனுடைய முடிவு வந்து இங்க நம்ம நாட்டுல நம்ம பகவான் மூலமாக இலக்கணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கனவுல பாத்தீங்கன்னா தேசம் வந்து சர்வசாதாரணமா எந்த இடம் நினைக்கிறீர்களோ அந்த இடத்துல இருக்கீங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி மாளிகை வேணும்னு நினைப்புக்கு முன்னாடி மாளிகையில நீங்க நடக்கிறீங்க. இறந்தவர், பிறக்க போகின்றவர், இதுவரைக்கும் பிறக்காதவர் அப்படின்னு எந்த வித்தியாசமும் இல்லை. நினைத்ததெல்லாம் ஈடேறி கொண்டு கம்ப்ளீட்லி இட் டிஃபைஸ் ஆல் த பிசிக்கல் வேக்கிங் ஸ்டேட் ஸ்தூல எக்ஸிஸ்டன்ஸ். இது கனவு. ஆனா நனவுல, அதாவது இந்த விழிப்பு நிலையில நம்ம வேண்டினா கூட இதுவும் நடக்கிறது இல்லை. அழுதா கூட தெய்வங்களை நம்மளே கற்பனை பண்ணி படைத்து அவருக்கு பலவிதமான அர்ச்சனை ஆராதனைகள் செஞ்சு வாழ்க்கையே கரைச்சு கொடுத்தா கூட வந்து ஒரு கிளிம்ஸு கூட விழிப்பு நிலையில மேஜிக் மாதிரி எதுவும் நடக்கிறதே இல்லை. இங்க எல்லா சித்துக்களும் நடக்கின்றன இங்க கனவுல. ஆனா அதுவும் போய் அது பேரே கனவு. அதை விட மோசமான கனவு விழிப்பு நிலை. அது வந்து ஈஸ்வர சிருஷ்டி. ஒரு சாத்வீக மனம் ஏதேதோ ஆசைகளை வைத்துக் கொண்டிருந்தால், ஈவன் வந்து நான் ஆன்மஞானம் அடையணும்ன்ற ஆசை வச்சிருந்தா கூட இறைவன் அங்கெல்லாம் வந்து லீலை பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் கிடைக்கிற சேம்பரே வந்து அந்த சேனல் கிடைக்கிற இடமே வந்து ட்ரீம்ல தான். ட்ரீம்ல தான் வந்து நந்தனாருக்கு வந்து கிளியரா சொல்றாரு. அதே மாதிரி தெல்லைவாழ் அந்தனர்களுக்கெல்லாம் கூட சொல்றாரு, நந்தன் ஒருத்தன் என்னை தேடிக்கிட்டு வருவான் நாளை காத்தால, அவனை பூர்ண கும்ப மரியாதையோட என்னுடைய சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். 3000 தில்லைவாழ் அந்தனர்களுக்கு இதெல்லாம் நடைபெற்றது. சோ இந்த உலகத்தை, இந்த விழிப்பு நிலை பிரபஞ்சத்தை நாம் நமக்குள்ளே, இந்த மனம்தான் விழிப்பு நிலை பிரபஞ்சம், இந்த மனம்தான் வந்து கனவு நிலை பிரபஞ்சம். கனவு வாழ்க்கையும் கனவு காண்பவரும் ரெண்டுமே ஏக்கமானவைகள். இந்த இயக்கத்துக்கு காரணம் என்ன? முதலில் இருப்பவைகள் வந்து நான் வந்து தன்னுடைய பஞ்ச கோஷங்கள் மயமாகவே, பஞ்ச கோஷங்கள் என்னென்ன கோஷங்கள்? ஃபர்ஸ்ட் அறியாமை, மையத்துல இருக்கிறது அறியாமை. நானுக்குள்ள இருக்கிறதுன்னு அறியாமையினுடைய உரு தான் நானுடைய வெளிப்பாடு. என்ன அறியாமை? நீ வந்து பெரிய பொருள் பார். நீ இப்ப வந்து எழுந்துக்கும் பொழுதே அந்த பெயர் நாமம், அந்த உருவம், அந்த பெயர் கொண்டவனாக, அந்த வடிவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பவனாக,
அதற்கு உண்டான அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை எதிர்பார்ப்புகளும் அத்தனை தோல்விகளும் அத்தனை வெற்றிகளும் அத்தனை மகிழ்ச்சிகளும் எல்லாம் இரட்டைகள். இது எல்லாம் பஞ்ச கோஷங்கள் வந்து அவைகளுக்கு அதற்கு ஒரு தருணம், அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அந்த கடைசி தருணம் வரைக்கும் இவைகளுக்கு இருப்பே இல்லை. ஆனால் இவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விஞ்ஞானமய கோஷால அனலிசிஸ் ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு போய் எப்படி முடிக்கிறது, இது நடக்குமா முடியுமா அப்படின்னு இந்த பொய் பிரபஞ்சத்துல என்னவோ பிரச்சனை, அத வந்து இவனுடைய நான் தான் வந்து அப்படியே தலை மேல தூக்கி வச்சுட்ட மாதிரி எழுதுக்கும் போதே கவலையோ கவலை, துக்கமோ துக்கம். நான் என்பதும் அதனால் எழுகின்ற மனம் என்பதும் இரண்டும் சேர்ந்து பொய் பிரபஞ்சத்தை தங்களுக்குள் பொறுப்பாளிகளாக மாற்றி அஞ்சு கோஷங்கள் வழியாக மனத்தில் எண்ணங்கள் கிடுகிடு கிடுகிடுன்னு அனலைசிஸ் வருது, புத்தியில அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்புறம் பிராண இயக்கங்கள்ல என்ன பண்ணலாம், அதாவது பிராணனா உயிர் கொண்டவனாக இருக்கின்றானாம், எது அந்த நாமம் உருவம், இன்னும் படுக்கையில இருந்து எழுந்துக்கல. ஆனா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாதல், ஒண்ணுமே இல்லாத இவைகள் அனைத்துமே இல்லாமல் நானினால் கட்டப்பட்ட அனைத்து பொய்களுக்கும் ஒளி கிடைக்கிறது. ஏன்னா ஒளியை வாங்கி வாங்கி பிரிந்து 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 தன்னுடைய அனைத்து சக்திகள்லையும் அது பிரியறதுங்க. அதான் முதல்ல என்ன சொல்றாரு அவர் பகவான், நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தியுள்ள, உன்னை காண வைக்கின்ற, பேச வைக்கின்ற, நினைக்க வைக்கின்ற, தீர்மானம் எடுக்க வைக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் உன்னையும் சேர்த்து அனைத்துமே வந்து எதனுடைய சக்திகளோட வெளிப்பாடு, ஆதாரமா தூக்கத்தில் இருக்கிற அந்த பொருளுடைய சக்தியினோட வெளிப்பாடு. இவைகள் எல்லாம் வந்து அசுத்த வித்யாக்கள் அப்படின்ற மாயை சக்தியின் கீழே அப்படியே மனமாக மொத்த பிரபஞ்ச மனமாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. அதே பிரபஞ்சத்தை நீ காண வைக்கப்படுகிறாய், பிரச்சனையில் தீர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய், பிரச்சனை மயமாக பாவிக்கின்றாய். அஞ்சு கோஷங்கள்ல, அஞ்சு கோஷங்கள்லையும் அஞ்சு விஷயங்களாகவும், அஞ்சு கோஷங்களுக்கும் உண்டான விஷயங்கள். மனம் வந்து டேட்டா ப்ராசஸிங் சென்டர், எண்ணங்களை வச்சுக்கிட்டு ஒரே டேட்டாவா இருக்கும். அதுக்குள்ள அந்த நான் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இல்லாத நான் நம்ம சிக்க வச்சுட்டு இருக்கோம் உணர்ச்சி மயமா இருக்கிறதுனால, அந்த உணர்ச்சிகள் தான் அதுக்கு கொடுக்குறது, அடுத்த ப்ராசஸிங் சென்டர் கொடுத்துருது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது மூலத்துல இருக்கிறது அறியாமை. அந்த அறியாமைக்கு என்ன ஃபர்ஸ்ட் பொருள் இருக்குன்னே தெரியும், கடவுளை எல்லாம் பண்ணிட்டோம். உள்கடத்திலே இங்க வந்து ஒரு பெயர் சொல், ஒரு வடிவம் கொண்ட இயக்கங்கள் உங்க புத்திக்கும் உங்க மனத்துக்கும் வித வித விதமா ட்ரைனிங் கொடுக்கறதா இங்க ஆன்மீகம். அந்த ஆன்மீகமும் வந்து அடிச்சு உள்ள உட்கார வச்சாச்சு. அது என்ன ஆன்மீகம், இதுக்கு அப்படியே பணிஞ்சு போற ஆன்மீகம் அப்படின்னா அதுல உண்மையே இல்லைன்னு அர்த்தம். உள்ளுக்குள் செய்யப்பட வேண்டியதை வெளியில் ஒரு ஸ்போர்ட் மாதிரி பண்ணிட்டா, உடம்பை எடுத்துக்கொண்டு என்னுடைய இடத்துக்கு வா, நான் கொடுக்கும் உபதேசங்களை இந்த மாதிரி பயிற்சி முறையாக எடுத்துக்கொள், நானே பயிற்சி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன், விழிப்பு நிலையில எழுந்த பிறகு பண்ண பயிற்சிகள், அந்த பயிற்சியில தான் நான் பண்ண தியானமும் இருந்திருக்கு, அதுக்குள்ள அந்த தியானத்துக்குள்ள ஒரு கடவுளை கண்டேன், அந்த புத்திக்குள்ள அதை வந்து ஏதோ ஒரு உணர்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஏதோ மந்திரம்லாம் சொன்ன உடனே என்னவோ எனக்கு ஆச்சு அப்படின்னு, எனக்கு ஆச்சுன்ற அந்த நான் அகந்தையினுடைய ஒரு ஒரு பயிற்சி முறை தான் இங்க கடவுளை காணல. அதற்கு நாமும் போய் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் சரிங்களா. சோ இப்படியா நீ பாத்தீங்கன்னா, அஞ்சு அஞ்சு கோஷங்களும் அஞ்சு உரைகளும், அறியாமை உரை, விஞ்ஞானமய புத்தியினுடைய உரை, மனோமயத்தில் எண்ணங்களால் சூழப்பட்ட உரைகள், ஒன்னுத்துக்கு ஒண்ணு இருக்குன்னு தெரியாது. உண்மையில வந்து உங்களுக்கு இப்ப ஒரு உணர்ச்சி இருந்தது, போன ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வேற உணர்ச்சி இருந்தது, அந்த உணர்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வந்துவிட்டு சென்றது, அந்த உணர்ச்சியினால அந்த எண்ணங்கள் தூண்டப்பட்டதுன்னு அந்த எண்ணங்களுக்கு தெரியாது.
ஒரு எண்ணத்துக்கு தெரியாது, இவன் வீட்டுக்குள்ள, இவன் உடம்புக்குள்ள, இவன் மனத்துக்குள்ள நான் ஒரு செகண்ட் முன்னாடி வேற ஒரு எண்ணமா இருந்தேன், லூசு, நான் சரியாவே பாக்கிறதுக்கே தெரியல அப்படின்னு அவைகள்லாம் கைகொட்டி சிரிக்கின்றன. நம்மளுடைய மனத்தில் தோன்றும் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நானு இப்படின்னு அதுக்கு அடிப்படையா வச்சுக்கிட்டு நம்ம பண்றது எல்லாமுமே ஒண்ணுமே இல்லை. அது அப்படியே அவர் என்ன பண்றாரு, அடிச்சு தூக்குறார். ஈசன் சொத்துப்பா, சகலமும் அவன் சொத்துப்பா. நாம ஊரு சித்திரமும் பார்ப்பவனும் சேர்ப்படமும் ஆருளியும் அத்தனையும் தான் என்கின்ற பட எனப்படுகின்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற ஸ்டில்னஸ் போல இருக்கின்ற அதனுடைய நிழற்கூட்டங்கள், நிழற்கூட்டங்கள் அது இல்லை. அப்படியே அந்த நிழற்கூட்டங்களுக்கு பிறவி எடுத்து ஃபர்ஸ்ட் சிந்தனையாவட்டும் ஃபர்ஸ்ட் உணர்ச்சியாவட்டும் அந்த உணர்ச்சியில் உண்மையில் இருப்பது அந்த பொருள். இந்த அசுத்த வித்யா தத்துவங்கள்னு சொல்லுவாங்க இதுல, இந்த மேனிபெஸ்டேஷன் சிவசூத்திரங்கள்ல அதுல ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க கலை அப்படின்வாங்க. அதாவது ஒரு பிரம்மாண்டமாக எல்லாமாக இருந்த ஒரு சுப்ரீமசி, பரம சுதந்திரவான், பத பரம சுதந்திரத்தையும் பரம சக்திகளையும் சொல்றார்ல, நானாவாம் சக்திகள் அத்தனையமாக இருந்தவன் ஃபர்ஸ்ட் உன்னுடைய நான் வந்து எழுந்தது ஒரு தூக்கத்திலிருந்து. அத்தனை திறமைகளும் அத்தனை சக்திகளும் ஒரு புள்ளியில வந்து நாம ரூபம் கொண்ட உன்னுடைய உணர்ச்சிக்குள்ள வருது, தூக்கத்திலிருந்து வரல வருது அப்படி. அதாவது யூனிவர்சல் சுப்ரீமசி, யூனிவர்சல் ஃப்ரீடம், அதுவும் என்ன ஊடகமே இல்லாத ஃப்ரீடம். அதுக்கு ஊடகமே கிடையாது, அது எப்பவுமே தனி பெருங்கருணைன்னு வள்ளலார் சொல்வார, தனி பெருங்கருணை, முழுமையான கருணை, முழு பொருள், எதையும் அண்ட விடுறது இல்லை. அதனாலதான் அந்த நானை எஜெக்ட் பண்ணிட்டு முதலே, பாப்பா வெள்ளையே நில, நீ ஆச்சு பிரபஞ்சம் ஆச்சு அப்படின்னு ரெண்டு இடத்துல சொல்றது. ஒன்னுத்துல வந்து ஆக்சுவலா டெத்து, பிசிக்கல் டெத்து, பிசிக்கல் டெத்து ரொம்ப கேவலம், தூக்கத்தை விட ரொம்ப கேவலம். தூக்கத்துல நிதர்சனமா அது சொல்லுது, எது சொல்லுது, வெள்ள நில்லுங்க எல்லாரும், நானுடைய குரூப்பா வெள்ள நில்லு. பைபிள்ல ஒரு வாசகம் வரும், என்னுடைய வாசல் இடுக்கமானது அப்படின்னா என்ன, அண்டா குண்டா எல்லாம் சேர்த்துட்டு அங்க போக முடியாதுன்னு அர்த்தம், உன்னுடைய எண்ண கூட்டங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு போக முடியாதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் அனுபவிச்சு தெரிஞ்சிருந்தது. ஒவ்வொரு செயல்கள்லையும் 11-12 வயசுல இருந்து ஒரு செயலை பண்ணும்போது பூரணத்துவமா என்னெல்லாம் உள்ள நடந்துட்டு இருக்குன்னு பார்த்ததுனாலதான் இவ்வளவு ஃபைனஸ்ட் டீட்டெயில் வரைக்கும் என்னால கொடுக்க முடியாது. ஏன், நாங்க ஒண்ணும் இல்லை, செய்பவன் இல்லை. எதுக்கு இந்த விசாரத்தை நான் உங்ககிட்ட வைக்கிறேன், உங்க பார்வைகள் இப்படித்தான் உங்களை பற்றி இருக்க வேண்டும். நீங்கள் என்று சொல்லப்படுகின்ற நாம ஒரு சித்திரமும் பார்ப்பவனும் சேர்ப்படமும் அதை விளக்கி கொண்டிருக்கின்ற புத்தி மனம் இவைகளினுடைய ஒளிகள் எல்லாம் ஆருளியும் அத்தனையும் ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கும் தான் எனப்படுகின்ற செல்ஃப் எனப்படுகின்ற ஆன்ம பொருளே, அதனாலேயே அனைத்தும் அறியப்பட்டு கொண்டிருக்கின்றது, அனுபவப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன் உடலுக்கு கூட ஒன்னுத்தை சுவைக்கும் அருகதை இல்லை. இப்படி பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு முன்னாடி இல்லை, தூக்கத்துல அது வந்து உண்மையா நான் வந்து ஆன்ம பொருளா இருந்ததானா, பேரறிவு பொருளா இருந்ததானா, அது ஒதுங்கவே கூடாது. தூக்கத்தை கிழிச்சுக்கிட்டு அங்க இருக்கணும். நம்ம அத்தனை பேரும் நம்மளுடைய ஆசாபாசங்கள் அத்தனையும் சத்தியமான ஒரு பொருட்களா இருந்ததுன்னா, இந்த பிரபஞ்சம் சத்தியமா இருந்ததுன்னா, நம்மளுடைய இந்த பௌதிக உயிரினுடைய ஃபீலிங், உடம்புல நம்ம இருக்கிற ஃபீலிங் வந்து இந்த உயிர்னாலதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிற நினைப்பு, அதுக்கு ஏதோ கஷ்டம் வந்துடுச்சு அது இறக்க போகின்றதுன்னு நினைக்கிற பயம், அத்தனையும் வந்து நான் வந்து ஒரு அறிவு பொருளா இருந்தானா, தூக்கத்துல அவைகள் இருந்திருக்க வேண்டும். இல்லை, சோ அது அறிவு பொருள் இல்லை, தேங்கிய அறிவு நிலைகள், ஜட பொருட்கள்.
கரண்ட் போச்சுன்னா போய் என்ன பண்றோம், இதை ஆன் பண்றோம், இன்வெர்டர் ஆன் பண்றோம், ஜெனரேட்டர் ஆன் பண்றோம், தனி இயக்கம் ஜடமா கிடக்கு. அதுக்கு தெரியாது இருட்டு வந்திருக்கு, காத்து இல்லாம போயிடுச்சு, ஏசி ஒர்க் பண்ணல, ஒரு பெரிய 1 கோடி ரூபாய் ஜெனரேட்டரை போய் ஆன் பண்ணி எல்லா ஒர்க் பண்றோம், லைட் வருது. அதே போல இது வந்து நம்ம பிசிக்கலா விழிப்பு நிலையில ஒலிக்கும் ஒளிக்கும் கெமிக்கல்ஸுக்கும் எல்லா ஜடப்பொருட்கள் அதுல கண்டுபிடிச்ச விஞ்ஞானங்கள், இது பேர் விசேஷ ஞானம், பேர் விஞ்ஞானம். அது உண்மையை பற்றி ஞானம்ன்றதுனால அது மெய் ஞானம். உண்மை என்ன, எல்லாம் வந்து நான்னால நிக்குது, நானே ஒரு பையன். நான் என்ட்ரி இஸ் நாட் அலவுட் வயல் ஒன் இஸ் ஃபாஸ்ட் அஸ்லீப் ஆழ்ந்தவருக்கு தொடர்ந்து. நான் என்ட்ரி இஸ் ரெஸ்ட்ரிக்டட், நானே ரெஸ்ட்ரிக்டட்னா உன்னுடைய எல்லாம் அடியோட ரெஸ்ட்ரிக்டட். அது வந்து நான் உன்னுடைய பஞ்ச கோஷங்கள் எழுந்துருந்தீங்களா, அந்த பஞ்ச கோஷங்களுக்கு விஷயங்கள் வந்து மமகார குரூப், என்னை என்னால் என்னோட என்னோட. எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துருங்க, என் பையனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துருங்கன்ற மாதிரி. என் பையன்றது என்னுடைய குரூப், எனக்குன்றது நானே, எனக்கே கொடுங்க ஒரு 10 லட்சம், பையனுக்கு ஒரு 10 லட்சம். இப்படி பங்கு போட்டு கொண்ட ஜட அறிவு கொண்ட தேக்க நிலைகள் இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் வந்து ஒளி ரூபமாகவும் ஒலி ரூபமாகவும் அவ்வளவு தூரம் தான் போயிருக்கே தவிர இதற்கு பின்னால் மனம் இருக்கின்றது. அந்த மனமே பொய் மனம், அதிலேந்துதான் இப்படி வந்து பொருட்களும் வருகின்றன, நானும் மனிதனும் மாறாவது அறிவு கொண்ட மனிதனும் வருகின்றான், அனைத்து உயிரினங்களும் வருகின்றன, இதெல்லாம் பஞ்ச கோஷத்தினுடைய சேட்டைகள் அப்படின்றதெல்லாம் தெரியாது. இதனுடைய ஃபர்ஸ்ட் ஆரம்பம் தான் வந்து தூக்கத்திலிருந்து எழுந்துக்கும் போது உங்களுடைய உருவம் உங்களுடைய ஏதோ ஒரு தன்மை, அதுதான் அந்த சமயத்துல நான்ன்ற பாவம், அதாவது நாமரூபம். இது வந்து ஃபர்ஸ்ட் குறுகுகின்றது. பிரம்மாண்டமாக ஆழ்ந்த வர்க்கத்தில் இருந்த ஆன்ம பொருள் அத்தனையும் தானாம் அவன்றன, அத்தனை இத்தனை தான் நானே அப்படின்னு இறங்கிறது ஃபர்ஸ்ட். அது கலை, கலைகள் எல்லாம் குறுகுகின்றன. அடுத்தது வித்தை, அதாவது அந்தந்த கலைகளுக்கு உண்டான வித்தைகள்னு சொல்லப்படுற ஞான நிலைகள், ஸ்பெசிபிகேஷன்ஸ். ஒரு பொருளை வாங்கினா இது நீளம் இவ்வளோ, அகலம் இவ்வளோ, வெயிட் இவ்வளோ அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் குறிச்சு சொல்றோம்ல. அத போல உங்களுடைய சாரமா இந்த நான் வந்து அனுபவிச்சா அத்தனை ஃபோல்டர்ஸும் வந்து ஞானமயமா, இதுதான் வந்து டிவிடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இத வந்து செல் மெமரியில இன்ஃபினிட்டிக்கு ஓபன் பண்ணி கொடுக்கறது எப்போ பர்த்ல. அதனாலதான் நம்ம ஆளுங்க, நம்ம அடியார்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், ஐயோ பிறவியே வியாதி, பவ வியாதின்னு வாங்க, பிறவி பிணி, பிறவி கட்டு போகணும், நானனோட மூலம் உணரப்படணும், மனம் அழிக்கப்படணும். அழிக்கப்படுதுன்னு என்ன, பார்த்தா இல்லப்பா, இவங்களை விசாரிச்சுக்கிட்டே போறோம். இந்த விசாரணை பார்வை என்ன பண்ணுறது, ஆளே இல்லாம பண்ணுது, தனி ஆள் இல்லை. ஆனா முழுமையான அதுக்கு கண்டிஷனே என்ன, இவன் வந்து தனி கலைகள் கொண்டவன் புரியினவன் இங்கு உண்மையில் இல்லை, அதை அது உணர வேண்டும். சரியா, இதுக்கு குரு ரொம்ப அவசியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞானம், அதுக்குண்டான அந்த கலைகள் குறுகிய தன்மைகள் ஏன் குறுக வைக்கப்பட்டிருந்தன, அந்த அளவுக்கு தான் உனக்கு புரிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு தான் உனக்கு அறிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. நீ உண்மை பொருளை அறியாமைன்னு சொன்னப்படுறது யாருப்பா, ஃபண்டமெண்டலா ஒரு ஒரு மனிதன்றவன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள பார்க்கல. அதனால என்ன ஆயிடுச்சு, வெல் டிஃபைன்ட் ஸ்பெசிபிகேஷன் மாதிரி ஞான அளவுகள் கூட உணர்ச்சி மயங்களாக அவனுடைய அறிதல் தெரிதல் புரிதல்ல குறுகிய அளவுக்கு இருப்பது பேர் வித்தைன்னு பேர். அடுத்து கலை, அடுத்தது யூனிவர்சல் ஆத்தர்ஷிப் ஃப்ரீடம், அதுலேருந்து அதுக்குண்டான ஸ்பெக்ஸுக்கு அது ஸ்பெசிபிகேஷனுக்கு ஏத்தா போல அறிதல் தெரிதல் புரிதல் பரிந்த விதங்கள். அதுக்கு அடுத்தது என்ன, இரட்டை உணர்ச்சிகள். அறிதல் புரிதல் தெரிதல்லாம் யாருக்கு, உங்க உணர்ச்சிகளுக்கு. உணர்ச்சிகளை நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளாக, அதை ஜெயித்தவர்களாக, தோற்றவர்களாக, நன்மை பெற்றவர்களாக, தீமை அடைந்தவர்களாக, ஏமாந்தவர்களாக, ஏமாற்றியவர்களாக, நல்லவர்களாக, எல்லாம் இந்த ராகத்வேஷ டியூவாலிட்டிஸ் அந்த உணர்ச்சிகள் மயமா தான் அந்த நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த ராகத்வேஷ டியூவாலிட்டிஸ் உற்பத்தி யாருதுன்னா
அதுக்கு ஒருத்தர் வந்து மெயினா ஒருத்தர் இருக்கணுமே. யாரு? ஒரு 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 சின்னதா நம்ம ஒரு ஒரு இது கூட எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு போட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எவ்வளவோ ஸ்னாப் ஷாட்னு பேர் இல்லையா, அந்த ஸ்னாப் ஷாட்டுக்கு எவ்வளவு கால அளவு இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த கேமராவுடைய சக்திக்கு ஏத்த மாதிரி தமக்குன்னு பதிக்கிறது. இதே வீடியோ எடுக்கணும்னா டைம்ல மூவ் ஆயிட்டே ஒவ்வொரு செகண்ட்லயும் அந்த கேமரா கண்ணுக்கு முன்னாடி தெரியற அத்தனை நிகழ்ச்சிகளையும் தன்கிட்ட பதிச்சுக்கிறது. பதிச்சுக்கிறதுக்கு அந்த மூமெண்ட்டுக்கு, அந்த மூமெண்ட் இஸ் கால்ட் அஸ் டைம். ஸோ காலம்னு ஒண்ணுத்த வந்து குறுக்கிக்கிறது. நம்ம எழுந்துட்டோம்னா நான் வந்து நான் அங்க குடி கொள்ளும் பொழுதே, உணர்ச்சி குடி கொள்ளும் பொழுதே கலையில் குறுகுகின்றது, வித்தையில் குளிருகின்றது, அப்புறம் இரட்டை உணர்ச்சிகளில் குறுகுகின்றது. அந்த இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் காலத்தில் பதிந்தவை, மூன்று காலங்களாக வளைய வந்து கொண்டிருக்கின்றது. அன்னைக்கே அவன் அப்படி சொன்னான், அன்னைக்கே அன்னையே ஒரு அனுபவம், அது டேட்டோட இருக்கு, அந்த தருணத்தோட இருக்கு, அது விஷுவலா உள்ளுக்குள்ள ஃபீல் பண்றோம். இன்னைக்கு திருப்பி போனா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவானா இவன் அப்படின்னு திருப்பி அதை பத்தி சந்தேகப்படுகின்றது. சோ காலமாக குறுகுகின்றது. என்ன பதிச்சுக்கணும், பதிவு தான் முக்கியம். இங்க நான் என்னன்னா பிடிச்சு பிடிச்சு போட்டுக்கிறது, மனத்துக்குள்ள பிடிச்சு போட்டுக்கிறது, தனக்குள்ள பிடிச்சு போட்டுக்கிறது, மனத்தோட சேர்ந்து தனக்குள்ள வச்சுக்கிட்டு பொது மனத்துல வச்சுக்கிட்டே இருக்கு, பொது மனத்துல போய் கலந்துருது. அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தை, பிரபஞ்சமும் மனமும் இரண்டும் வேறு வேறு அல்ல. இது மனிதன் தான் உணர முடியும், தன்னுடைய மனமே சர்வ பிரபஞ்சம்ன்றத அவமொத்தம் தான் உணர முடியும். சோ அடுத்தது ஐந்தாவது ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து காரணம். எல்லாத்துக்கும் வந்து ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் காஸ். அப்புறம் அந்த காரணம் வந்து எக்ஸ்டர்னலா வந்து ஸ்பேஸா மாறிக்கொண்டே இருக்கின்றது. புரியுதுங்களா? விஞ்ஞானிகள் கூட என்ன பண்றாங்க, எங்க போய் ரிசர்ச் நடக்குது, அணுவுக்கும் கீழே போறாங்க, போயிட்டு பார்ட்டிகல்ஸ் கீழே போயிட்டு கம்ப்ளீட்டா ஸ்பேஸ்ல இருந்து அத்தனையும் உறிஞ்சி வெளியில எடுத்தாலும் கிரியேஷன் நடந்துகிட்டே இருக்கு. டைனியஸ்ட் ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ்ல இருந்து தத்துவங்கள் எல்லாம் துல்லியமாக வந்து கொண்டே இருக்கு. நாடா எங்கேயுமே எத்தையுமே நிறுத்த முடியலப்பா, இது டைமோட சேர்த்து திருப்பி ஃப்ரெஷ் ஸ்பேஸ் வருது, ஃப்ரெஷ்ஷா பார்ட்டிகல்ஸ் வருது, ஃப்ரெஷ்ஷா குவார்க்ஸ், லெப்டான்ஸ், குவாண்டம் டைனாமிக்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா அந்நியமா அவங்க பார்த்து கண்டுபிடிச்சது, அது நம்மளுக்கு நம்மளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. மெய்ஞானிகள் என்ன பண்ணாங்க, நேரடியா அங்க பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க, மூலத்தை பாக்குறாங்க. மூலம் வந்து மூலத்தினுடைய சக்தி பிரபாவத்துல இந்த மனம் உதிக்கிறது. அது என்ன பண்றது, ஒரு காரணத்தை முன்னிட்டு, என்ன காரணம், குறுகிய காரணம். அதுக்கு முன்னாடி நாலு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வந்து கலை, அடுத்தது வித்தை, அதுக்கு அடுத்தது ராகத்வேஷங்கள் இரட்டை உணர்ச்சிகள், அதுக்கப்புறம் காலம். இது எல்லாத்தையும் முன்னிட்டு ஏற்கனவே இப்படி குறுகின பிறகு அதுவே காரணமாகி ஒரு அளவுக்கு உணர்ச்சியாக தன்னுடைய தன்னை வந்து ஒரு தேசத்தில் குறுக்கி கொள்ளுகின்றது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சியில நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அதை சுத்தியே எண்ண ஓட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதுல குழப்பம் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், ஏமாற்றம் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், துறவு இருக்கலாம், பற்று இருக்கலாம், ஆன்மீகம் இருக்கலாம், நான் என்ன வேணா இருக்கும். சுத்தி 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 அந்த கிளைமேட்டே ஸ்பேஸ், ஃபர்ஸ்ட் வந்து தேசம், ஃபர்ஸ்ட் காரணம், அதுக்கப்புறம் அதுக்குண்டான தேச அளவான தன்னை குறுக்கி குறுக்கி உருவங்கள் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். யோசனைகளுக்குள்ளாம் நுட்பமா இந்த பிரபஞ்சத்துல எந்த கேட்ஜெட்டையும் கண்டுபிடிக்க முடியாதான்னு நீங்க உணரலாம். அதுதான் மெய்ஞான பாதை. அப்பேற்பட்ட பாதை இது, முடிச்சு வைக்கிற பாதை. பிரபஞ்சத்தையே நம்ம கிட்ட ஒரு முடிவு கொண்டு வர்றது மெய்ஞானம், மெய்ஞான பாதை. சோ ஸ்பேஸு காசு, ஸ்பேஸு, அப்புறம் ஃபார்ம், கிளியரா ஒரு ஃபார்ம், ஃபார்மா இருந்தாதான் அங்க வந்து நான் வந்து ரேஷியல் மெமரியா அங்க இருக்கும். பொது மனத்துல வச்சுக்கிட்டு அப்பப்ப டிரா பண்ணி டிரா பண்ணி தனிமையா ஒவ்வொருத்தரும் ஆணாவும் பெண்ணாவும் கஷ்டப்படுறாங்களும் நல்லா இருக்கிறவங்களும் திருப்தி எல்லாம் எல்லாம் சகல உணர்ச்சிகளும் அங்க பதிவுகள். இவைகள் ஆன்ம நிலைகள் அல்ல. ஆனால் ஆன்ம நிலை சொல்லப்படுற தான் என்ற பொருளே அதனுடைய அப்பேற்பட்ட சக்தி வீச்சே நிழல் பிம்பங்கள் போல
இந்த கர்ம பிரபஞ்சமாக அடிப்படையில் வாசனைகள், அடிப்படையில் நான் வந்து வாசனைகளை வைத்துக் கொண்டிருக்குது. அந்த வாசனைகள் எல்லாம் செயல்கள், செய்பவர்கள், எல்லாம் ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ், எல்லாம் டிவிடி மூவிஸ், கிளியரா மூவிஸ். நீங்க பேசியே ஆகணும், பண்ணியே ஆகணும், இப்படித்தான் இருந்துட்டு இருக்கு. இந்த பாதைக்கு வந்தால் அது வந்து தடுத்தாட்கொள்ளப்படுகின்றது. ஒரு உணர்ந்தவர்னுடைய சந்நிதியில் ஒருவனுடைய மனம் இந்த மாதிரியா மெக்கானிக்கல் இயந்திர கதித்தன்மையை அறுக்க ஆரம்பிக்கின்றது, அதிலிருந்து விடுபட ஆரம்பிக்கின்றது. நான் தன்னுடைய அனைத்து கட்டுக்களில் இருந்தும் விடுபட ஆரம்பிக்கின்றது. இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், 24/7 பண்ணுங்கோ, அழுதுகிட்டே இருங்க, ஒரு சைடு சசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஒரு சைடு வந்து காத்தால 1 hour சிட்டிங், நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி 1 hour சிட்டிங், அப்படியே என்ன வருதோ அப்படியே கட்டுக்கள் எல்லாம் மெய்ஞான பாதையில தான். ஏன்னா இதுக்கு சாதகம் ஒண்ணும் கிடையாது, ஏன்னா அது அப்படித்தான் இருக்கு. சும்மா இருந்து சொல்லற சும்மா இருக்கின்றது. ஸ்டில்னஸும் சைலன்ஸும் அதனுடைய லட்சணங்கள். இது எல்லையற்ற பேரிருப்பு, எல்லையற்ற பேரணரும், எல்லையற்ற பேரறிவு. ஆனா ஒரு இந்த இயக்கமயமான பிரபஞ்சத்துல எல்லாரையும் வெளியில தள்ளி விட்டுருக்கு. நான் வலுத்தவர்கள், மனம் வலுத்தவர்கள், உலகம் வலுத்தவர்கள், விஷயங்கள் வலுத்தவர்கள், அதனால எண்ண ஓட்டங்கள் வலுத்தவர்கள், உணர்ச்சி மயமானவர்கள் அனைவரும் ஓகே ஓகே, நீங்க மட்டும் பண்ணுங்க. ஏன்னா எல்லையில்லாத காலம் ஆச்சு அது. சோ கடைசி பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா காரணம், இவைகள் எல்லாம் காரணமாயிடுது. இது அதைய ஃபர்ஸ்ட் பிரிக்கிறது. நீங்க எழுந்துக்கும் பொழுதே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க, நீங்கன்றது நான்ன்றது வேற. ஆனா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ண ஓட்டம் வரட்டும், ஒரு உணர்ச்சி ஓட்டம் வரட்டும், அதெல்லாம் பஞ்ச கோஷ விஷயங்கள், புரியுதுங்களா? அப்படி ரெண்டாவே எழுந்துக்கிறது. ஒருவர் எழுந்துக்கொள்ளும் போதே நானு, ஆனா எனக்கு இப்படி பிரச்சனையா இருக்கு, இன்னும் தூக்கத்துல இருந்து கம்ப்ளீட்டா வரல, ஆக்டிவிட்டிக்கே வரல. சோ அப்படி பஞ்ச புலன் விஷயங்களை கற்பிக்கின்ற வைவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ற பொய் கர்த்தா, அந்த கர்த்தா வந்து பொறுப்பாளி மாதிரி நிறைய வாசனைகளை வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வாசனைகள்னால அவர் சிந்திக்கணும், முடிவெடுக்கணும், செயல்படணும், தீர்க்கணும். தீர்த்து முடிவு கண்டவன் எவனும் தெரியாது, தீர்த்து கொண்டிருக்கின்றவன் யாரும் தெரியாது, ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையிலேயே மாட்டிக்கொண்டவன் யாருன்னு தெரியாது. ஒண்ணுமே தெரியாத இருக்குது பேர் அறியாம, ஒண்ணுமே இதை பத்தியும் தெரியாம, அங்க ஒண்ணு இருக்குப்பா, ஒண்ணுமே இல்ல, கொஞ்ச நேரம் முன்னாடி தூங்கிந்தப்பா, ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரியாம இருக்குது அறியாம. சோ அந்த அறியாமையை வச்சுக்கிட்டு, அறியாமைன்ற காசை வச்சுக்கிட்டு தனியான ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிட்டு நிதர்சனமாக 3D ஒரு வடிவத்தோட 5 கோஷங்களையும் உலவி கொண்டிருக்கின்ற இவைகள் எல்லாம் உன்னுடைய சேட்டைகள் அல்ல, இதெல்லாம் ஒரே சக்தி. அது என்ன சக்தி? தான் அத்தனையும் தானாம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மாதிரியே சொல்லி அற்புதமா கொடுத்துருக்காரு. நம்மளும் அந்த பொருளையே சரணடைந்து தஞ்சமடைந்து எப்ப விழிப்பு வருகிறதோ, 5 கோஷ புலன் விஷயங்களும் சரி, என்னுடைய குரூப்லையும் சரி, எதுலேயுமே சம்மந்தப்படாது ஆனால் வாழணும், பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே சுழட்டி விடப்பட்ட பொய்கள், பொய்கள் பொய்களா நல்லா விளக்கிக்கிட்டு இருக்கட்டுமே. ஒவ்வொரு சந்தோஷமா நடக்கிற ஒரு சம்பவமும் அதனுடைய பொய்மையை காட்டி விட்டு போகப்போகிட்டு, துக்கமான சம்பவமும் துக்கத்தினுடைய தன்மையும் காட்டி விட்டு போகிட்டு, ரெண்டும் மாறிக்கொண்டே இருக்கும், இரட்டை உணர்ச்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அது நடக்கும் களம் வந்து நானு தனியா ஒண்ணுமே இல்லாத அத்தனையும் நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் ஆறு ஒளியும் தான், நான் விளக்குகின்ற ஒளியும் இவை அத்தனையும் விளக்குகின்றது. எதனோட ஒளி? ஆக்சுவலா ஆன்மாவோட ஒளி. அத்தனையுமே நாமமும் அது, உருவமும் அது, சித்திரமும் அது, பார்ப்பவனும் அது, ஆறு ஒளியும் அத்தனையும் அது. அதுன்றதுக்கு ஒவ்வொரு க்ஷணமும் இங்க 24/7 நம்ம டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்குதான், அதுக்கு திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான், அப்படியே செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. பொய் கதாபாத்திரங்கள், பொய் உலகம், பொய் உறவுகள், பொய் உடல், பொய் எண்ணங்கள், பொய் உணர்ச்சிகள், இதை தான் எடுத்த எடுப்புலேயே பெரிய ஸ்கெட்ச் போட்டுட்டு, அது ஒண்ணுதான் சுய அறிவு கொண்டது, அதுதான் மெய் உணர்ச்சி, உண்மை உணர்ச்சி, உண்மை அறிவு, உண்மை உணர்வு அப்படின்னு அழகா பகவான் சொல்லி கொடுத்துருக்க. இதையே உங்களுடைய அடுத்த லீடா எடுத்துக்கிட்டு
நீங்க 24/7 காத்தால ஒன் ஹவர் சாயந்தரம் ஒன் ஹவர் பண்ணுங்க. அனைத்தும் பொல பொல பொலன்னு விழும். உள்ள விசார கண்ணுன்றது நல்லா செட் ஆயிடுச்சுன்னா வெறும் பார்வை, வெற்று பார்வை. எடுத்து எடுப்புல தெரிய போறது. இவ்வளவு விசாரங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது தெரியாம எப்படி இருக்கிறது. சோ அற்புதமாக அனைவருக்கும் உள்ளுக்குள்ள பரம உபசாந்தமும் அமைதியும், அந்த அமைதியில திருப்பி நீங்க என்னதான் உங்களுக்கு வாசனைகள் மிஞ்சி இருந்த வாசனைகள்ல பொய்யின்னு தெரிஞ்சு நீங்க பண்ணும் பொழுது அவைகள் கூட நல்லபடியாக மேல்நிலைக்குத்தான் உங்களை அழைத்து செல்லும். இத்தோட வந்து இன்றைய சத்சங்கத்தை இப்ப முடிச்சுப்போம். நாளை மாலை திரும்பவும் அடுத்த சத்சங்கத்தில் சந்திப்போம். எல்லோருக்கும் வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள்.